இப்போட்டி திருவாளர்கள் அனைவருக்கும் தென்றல் தமிழின் இனிய வணக்கம். நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிசிஎஸ்சி ஃபோரோட சிவி லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த சிவி லிஸ்ட்டும் அதை எப்படி பார்க்கறது, அப்புறம் என்னென்ன இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க, tnbsc.gov.in அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அஃபீஷியல் சைட்டு ஓப்பன் ஆகும், அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அந்த ரிசல்ட்ஸில் கீழே அந்த பார்க்குள்ள இன்னொரு ரிசல்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அதாவது ரெண்டு இது ஓப்பன் ஆகும், ரெண்டு PDF ஓப்பன் ஆகும். கீழே கம்யூனிவல் கேட்டகரி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் வந்துட்டு எத்தனை பேர்த்த கூப்பிட்ருக்காங்க, எத்தனை ரேங்க் ஓவரால் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் மேனுவலாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஓவராலாக வந்துட்டு எந்த கம்யூனிட்டி இல்லை, ஃபஸ்ட்டு ஓவரால் ரேங்க் 3752 வரைக்கும் வந்து ஜென்ரலில் கூப்பிட்ருக்காங்க. தமிழ் மீடியம் வந்து 4623 பேர் வரைக்கும் ஒருக்கவங்க கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவே வந்துட்டு உங்களுடைய நம்பர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கணும்னா மேலே 2780 சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, JACV1 சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். அதில் வந்து அந்த PDFல கண்ட்ரோல் F கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு நம்பர் இப்போது 05 06 கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபைண்ட் ஆகிட்டு வரும். உங்களுடைய நம்பர் என்னமோ அந்த நம்பரை வந்து அதில் 03 156 கொடுத்தா அந்த நம்பர் இல்லையா, சரி வேறு ஏதாவது 151 வரைக்கும் இருக்குங்களா, 6 இருக்கா, 6 இல்லை 7 இருக்குது, 7 வந்து ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது, 172 721 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களோட நம்பர் இதில் ஃபைண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். சேம் இதே ஃபார்மேட் தான் டைப்பிஸ்ட்டுக்கும் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்களா, கீழே வந்து டைப்பிஸ்டில் ஓவரால் ரேங்க் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டெனோலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதை பார்த்துட்டு சப்போஸ் இந்த சிவியில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன ஒரு தப்பான கணக்கு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா 33000 பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா 11000 பேருக்கு தானே போஸ்டிங் போட போகிறாங்க, நம்ம போட்டால் எங்கே கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு ஓவரால் ரேங்கில் லாஸ்ட்டு ஒரு 20000 25000 மேலே இருக்கவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்க சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் தப்பு. சப்போஸ் உங்களை மாதிரியே நிறையா பேர் நினைப்பாங்க இல்லையா, இவங்க வந்து 33000 பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா 33000 பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களும் யோசிப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து Group 2A இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ போஸ்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போஸ்டிங் போட்டுக்கிட்டுருக்குறாங்க இப்போது. அதுக்கப்புறம் Group 2 இன்டர்வியூ போஸ்ட்டும் வந்து இப்போ தான் போஸ்டிங் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி இடையில வந்து இந்த ஹவுசிங் போர்டு எக்ஸாம் போய் அதில் நிறையா போஸ்டிங்கில் இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறையா போஸ்டிங் வந்து இடையில அதாவது பிசிக்கு செலக்ட் ஆகி போனவங்க நிறைய பேர் தெரியும், அவங்களும் இதில் அப்ளை பண்ணியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க. தென் இதில் உங்களுடைய லக் வந்துட்டு நிச்சயமாக வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சிவிக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு சிவிக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி அதை வந்து தவறாமல் அப்லோட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி வைஸாக தான் எடுக்க போகிறாங்க. வந்து இப்போது சப்போஸ் ஒரு எம்பிசியில் வந்து ஒரு 2000 வேக்கன் எடுக்கிறேன் அப்படின்னா 6000 கம்யூனிவல் ரேங்க் 6000 வரைக்கும் இருக்கவங்களுக்கு வந்து எடுப்பாங்க. அதுலேயே வந்துட்டு எல்லா கேட்டகரிஸும் வந்துடும், அதாவது இந்த விடோ ஒர்க் அவுட்டாக இருக்கும் அதுவும் வந்துடும், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்கும், அப்புறம் ஹேண்டிகேப் அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்துட்டு வந்துடும். தென் வந்து 150 க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 50% வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். கம்பல்சரி நீங்கள் வந்து சிவி அப்ளை பண்ணலாம், மேபி எப்படி இருந்தாலும் வந்துடும். நீங்கள் வந்து சிவி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 25% வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேலை லக் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து கவுன்சிலிங்க்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிவி எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா மொபைலில் வந்து மெசேஜ் ஆர் மெயிலுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க, அது மெயில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் எப்படி இருந்தாலும் வந்து August 15 to 30 வரைக்கும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கும். தென் வந்து இதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அதாவது ஓவரால் நாங்கள் வந்து 35000 சொல்லியிருக்காங்க, 35000ன்றது வந்து டவுட்டு தான், 33000 சொல்லியிருக்காங்க. 33000 வந்து ஒரு
25,000 வரைக்கும் இருக்கவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக சிவிக்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். இப்போ வந்து சிவிக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸு என்னென்ன இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி சிவி கால் லெட்டர், அதாவது வந்துட்டு உங்கள் வெப்சைட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்துட்டு நம்மளோட இதுக்கு வந்து கால் லெட்டர் வந்து வரும். அது வந்தது அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. தென் இல்லைனா மெசேஜ் இது மாதிரி எதாவது வரும், அது வந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுடைய இதுவே ஓப்பன் ஆகும். அது மாதிரி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க அடிக்கடி. அதுக்கப்புறம் வந்து 10th மார்க் ஷீட் கம்பல்சரி வேணும், 12th மார்க் ஷீட். அப்புறம் 10th சர்டிஃபிகேட் வந்து இப்போது கொஞ்சம் பேர் ஏதாவது என்ன சொல்கிறது ஒரு நியர்பை இப்போ முடிச்சிருக்கா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்துட்டு தனியாக ஏற்கனவே வாங்கினா இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா மார்க் ஷீட் தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட், இது வந்து கம்பல்சரி பர்த் சர்டிஃபிகேட் தனியாக எடுத்து வைக்கணுமா அப்படின்னா இல்லை. தென் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வேணும், அதை வந்து யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த கேடரில் தான் வாங்கியிருக்கணும். தென் இது எல்லாமே வந்துட்டு சிவி கால் லெட்டர் தவிர மீதி இருக்க எல்லாமே வந்து ஒரிஜினல்ஸ் தான் நீங்கள் கொண்டுட்டு போகணும், கம்பல்சரி ஒரிஜினல்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து யூஜி அண்ட் பிஜி டிகிரி இருக்குது இல்லைங்களா, அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இதில் பதிவு பண்ணியிருக்கவங்க வந்துட்டு அப்ளிகேஷனில் பதிவு பண்ணியிருக்கவங்க வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வேணும், அதுதான் பதிவு பண்ணியிருப்போம். தென் வந்து கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். அடுத்து வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட் வேணும். கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுங்கிறது வந்துட்டு அதாவது நம்ம எல்லா அதாவது டிகிரியோடைய பாஸ் பண்ண எல்லா மார்க்குமே, அதாவது அபோவ் என்ன கொடுத்துருக்காங்களோ 50 or 70 அந்த இதில் வந்துட்டு எல்லா இதுவுமே ஒரே ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க, அதான் கன்சாலிடேட் மார்க் ஷீட். தென் வந்துட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. 10th பிஎஸ்டிஎம் தான் வாங்கியிருப்போம். இது வந்து யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா ஹெட் மாஸ்டர் பிரின்ஸிபல்கிட்ட தான் வாங்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கியிருப்போங்க, வேறு எங்கேயும் ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் வந்துட்டு படிக்கிறவங்க அது கிடையாது. தென் வந்து ஒரு சில வந்து எய்டட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிரின்ஸிபல்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து டைப்பிங் சர்டிஃபிகேட், அதாவது போத் ஹையர் அண்ட் லோயர். அப்புறம் வந்துட்டு ஸ்டெனோ முடிச்சிருந்தால் ஸ்டெனோ சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் தான் இருக்கணும், கம்பல்சரி ஒரிஜினல் இருக்கணும். அப்புறம் வந்து டிசியில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு வித் கான்டக்ட் அண்ட் கேரக்டர் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தால் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தேவையில்லை. தென் வந்து அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஃபைனலாக வந்து எந்த இது படித்தோமோ, தென் எங்கே வந்து எந்த காலேஜில் லாஸ்ட்டாக படித்தோமோ அங்கே வந்துட்டு அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறது கொடுத்துருப்பாங்க, மேபி கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா இப்போ எங்கே படிச்சிங்களோ அங்கே வாங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை தான் இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அதை தனியாக வாங்கணும். அப்படி இல்லை அதுக்கப்புறம் வந்து பர்சனல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால் நமக்கு பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அதாவது ஏ கிரேடு அதாவது கிரேடு ஏ ஆர் கிரேட் பியில் இருக்கணும், அந்த மாதிரி ஹையர் ஆஃபீஸர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு 2 வருஷமாக நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க வந்து அம்மா இவங்க நல்லா அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து அது நன்னடத்தை சான்றிதழ்னு சொல்லிட்டு வழங்குவாங்க. அது யார் யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்க மேபி வந்து ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து டாக்டர் இருக்காங்களே கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அவங்கள்ட்ட வாங்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த கலெக்டர்கிட்ட வாங்கலாம், அது உங்கள் விருப்பம், கலெக்டர் அண்ட் தாசில்தார். அப்புறம் ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட வாங்கலாம். இந்த மாதிரி நல்ல ஹையர் போஸ்ட்டில் இருக்கவங்கள்ட்ட தான் வந்துட்டு இந்த பர்சனல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை வாங்கியிருக்க எல்லா ஒரிஜினல்ஸையும் நம்ம கையில் கம்பல்சரி இருக்கணும். அது இல்லாமல் வந்து இந்த ஒரிஜினல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஜெராக்ஸ் ஒரு 2 செட் அல்லது 3 செட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் அட்டஸ்டேஷன் இருக்கும் வாங்கி வச்சுக்கோங்க இஃப் யூ வாண்ட். அப்புறம் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது இப்போது எடுத்ததாக இருக்கணும், ஒரு 1 இயருக்குள்ளே ஒரு 6 மாதத்துக்குள்ளே எடுத்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 5 அல்லது 6 வச்சுக்கோங்க கையில். அப்புறம் வந்து ஐடி ப்ரூஃபுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஒன்று ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, பான் கார்டு இருக்குது, அப்புறம் மேபி ரேஷன் கார்டுலேருந்து எல்லாமே அதாவது ரேஷன் கார்டு இப்போ கொடுத்துருக்க ஸ்மார்ட் கார்டு இல்லை பழைய கார்டு இருக்கும் இல்லைங்களா அந்த கார்டு எல்லாத்துலேயுமே இருக்கும் மேபி வீட்டில். அது இந்த மாதிரி ஏதாவது டிரைவிங் லைசன்ஸு, பேங்க்கோடைய பாஸ்புக் இருக்குங்களா பேங்க் பாஸ்புக், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, சப்போஸ் அங்கே தேவை அப்படின்னா நம்ம அந்த டைமில் போய் தேடிட்டு இருக்க முடியாது. தென் வந்து இ சேவை மையம், அதில் வந்துட்டு
பதிவு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ எப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது மேபி 10 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 வரைக்கும் வந்துட்டு டைமிங்காக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம போய் பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கு அமௌண்ட்டெல்லாம் எதுவும் கொடுக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி வாங்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், அது சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லஞ்ச் ஹவர்ஸ் இருக்கும். அப்புறம் நமக்கு எப்போ வந்துட்டு சிபிக்கு கால், அதாவது மெசேஜ் ஆர் மெயில் வருதோ அதில் அன்னைக்கு அதுக்கப்புறம் நீங்கள் போய் பதிவு பண்ணோன்னா போதும். அதுக்காக வந்துட்டு நம்ம அப்போவே ரெடி பண்ணி ஒன்றும் இல்லை, தென்னா அது வந்தோடனே நம்ம போய் பதிவு பண்ண மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு எந்த இதில், அதாவது ஒரு சிலர்கிட்ட ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட வாங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு சிலர் ஒரு மாதிரி அது எங்கே சொல்லியிருக்காங்களோ, அதாவது எம்பிசினால் எங்கே வாங்கணும், பிசினால் எங்கே வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த கேடலில் வந்து கரெக்டாக வாங்கியிருக்கோமோன்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு அவசர அவசரமாக வந்து ரெடி பண்ண வேண்டியதில்ல. நம்ம இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 15 to 30, ஒரு 15 டேஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் கான்வெகேஷனில் அப்புறம் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் மேக்ஸிமம் வச்சுருப்பீங்க. தென் இல்லை அப்படின்னா வந்து இப்போவே போய் நீ டைரெக்டாக போனோன்னா வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து 150 கொஸ்டின் அடிச்சிருக்கவங்களுக்கு மேபி ஒரு 50% தான் சான்ஸ்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா. அவங்க வந்துட்டு 150 அடிச்சுக்கவங்க கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணவே வேண்டாம். அடுத்த குரூப் 2 எக்ஸாம் வந்து இன்னும் 10 டேஸில் வந்து கால்ஃபர் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆக தயாராகிக்கோங்க. இது அடுத்ததும் வந்துட்டு இப்போது குரூப் 4 வந்துடுச்சு, இனி குரூப் 4 மறுபடியும் 2000 வேக்கன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்துட்டு இதுக்கு மேலே வந்து குரூப் 4 எப்போ வரும்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேணாம். ஏன்னா வந்து அடுத்ததும் வந்து ஒரு பல்கான வேக்கன்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. தென் வந்து இப்போவே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து டாப் ரேங்கில் வந்து கம்பல்சரி இப்படி வருமா வராதான்னு சொல்லி வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு கம்பல்சரி செலக்ட் ஆகிடலாம். அந்த கான்ஃபிடென்ட்டோடு படிங்க. 150 கொஸ்டின்ங்கிறது வந்து நல்ல ரேங்க் வந்திருப்பீங்க. தென் இருந்தாலும் வந்துட்டு உங்கள் மனசை வந்து தளர விடாமல் நீங்கள் அடுத்தது ஏதாவது வந்துட்டு இதில் செலக்டே ஆனாலும் பரவாயில்ல, நான் குரூப் 2 தான் போவேன் அப்படிங்கிற ஒரு எய்மோடு வச்சு படிங்க. நிச்சயமாக வந்துட்டு செலக்ட் ஆயிடுவீங்க. தென் சிபி போகிறவங்க எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.